நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இதுல அதிகப்படியான கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. பால்ல இருந்து இந்த பன்னீர் ரெடி பண்றதுனால இதுல பாலில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இதுலயும் அதிகமாக நிறைஞ்சி இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரை நம்ம சாப்பிடும் போது சப்பாத்தி, பரோட்டா, நான், அது மட்டும் இல்லைங்க ரைஸுக்கும் இது சூப்பராகவே வச்சு சாப்பிடலாம். இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்ப்போம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட சிக்கன் சுக்கால வந்து நம்மளோட அன்பு சகோதரி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தாங்க, பன்னீர் பட்டர் மசாலா செய்து காட்டுங்க. அவங்களுக்காகவும் மற்ற அன்பு நேயர்களுக்காகவும் இதை வந்து நம்ம செய்யறது எப்படின்னு பார்ப்போம். பன்னீர் ரொம்ப ஈஸியாவே வீட்லயே செய்யலாம். சம்டைம் நம்ம கடையில வாங்கின பன்னீரா இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற ஒரு சுட தண்ணி, நல்லா கொஞ்சம் விதமான சுட தண்ணியில நல்லா ஊற வச்சுடுங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது ஒரு மாதிரி வாசனையாகவும் ஸ்டிஃபாக கல்லாட்டமும் இருக்கும் இல்லையா, அது வந்து போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும். ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்பாஞ்ச் போல் இருக்கணும்னா நீங்கள் சுட தண்ணியில் போட்டுடுங்க. நீங்கள் மற்ற மசாலா ஐட்டங்களை ரெடி பண்ணுறதுக்குள்ள மீடியம் ஹீட் இருந்தாலே போதும். தண்ணி ரொம்ப கொதிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. தண்ணி அடுப்புலேயே இருக்க வேணால் இறக்கி வச்சுடுங்க. அப்புறம் தேவையான பொருட்கள்னால் இவ்வளோ தாங்க. ஈவனாக வெங்காயம், தக்காளி, எப்போ போல் கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பூண்டு தோல் சீவியது. நான் பாதாம் பருப்பு ஊற வச்சுருக்கேன், அது தோல் உரிச்சிக்கலாம். இப்போ தான் ஊற வச்சேன், அது சமைக்கிறதுக்குள்ளே தோல் நீக்கிடலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட முந்திரி பருப்பு தான், முந்திரி பருப்பு இருங்க. பாதாம் முந்திரி இல்லைன்னா கசகசா இருந்ததுன்னா கசகசாவையும் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதெல்லாம் வதங்கிட்டு அதிலே பட்டை லவங், பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டுட்டு அது வெடிக்கிறதுக்குள்ளேயே வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தோடவே நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் போட்டுக்கோங்க. அது கூடயே மற்ற எல்லாமே சேர்த்துடலாம். பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகாய் தூளும் சேர்ப்போம், அது வந்து அதிகப்படியாக இருக்காது. அது ஒரு சின்ன ஒரு மசாலா வாசனைக்காக மிளகாய் தூள் சேர்ப்போம். அதிகப்படியான காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயோட காரமாக தான் இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் காரங்களே வந்து இந்த பன்னீருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு லைட்டாக எப்பவும் போல் போட்டோம்னா இந்த அளவுக்கு ரோஸ்டடாக வந்தால் உடனே நீங்கள் தக்காளியை போட்டுருங்க. தக்காளி ஒவ்வொரு தக்காளியும் 8 பீஸாக கட் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சுருண்டு வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த வதங்கினாலே போதும். நம்ம சாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து சப்பாத்தி, நான் அந்த மாதிரினா வேணால் கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரைஸுக்கும் நான் இந்த பன்னீர் இதுவே எடுத்துக்கேன்னா சர்க்கரையை அவாய்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு பாதாம் பருப்பு அழகாக தோல் வந்து உருகி வந்துடுச்சு. நான் இது வந்து பிஃபோரெல்லாம் ஊறப்படலைங்க. இந்த வெங்காயம் கட் பண்ணுறலையே அந்த நேரத்துலேயே தான் பன்னீரையும் பாதாமையும் ஊறப்பட்டேன். பாதாம் வந்து இந்த சூட்டில் ஒரு கிளறு கிளறி வரும்போது ஒரு சாஃப்டான ஒரு மில்கி டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் அது கூடயே சேர்த்து வதக்கிட்டேன். முந்திரியாக இருந்தாலும் அதே போல தான். இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பன்னீருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1 ஸ்பூனுக்கு பட்டர் போடுங்க. பட்டர் ரொம்ப உருகணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான சைஸுக்கு பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா பட்டர் ரொம்பவே உருக ஆரம்பிச்சிச்சுன்னா நெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதுலேயே பன்னீரை போட்டு ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் போது எடுத்துருங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கார்னர் பீஸ் எல்லாம் ரொம்ப ரோஸ்ட் ஆகி ரொம்ப ஹார்டாக ஆகிடும். இந்த சாஃப்டான பட்டரோட டேஸ்ட்டோடு நமக்கு வேணும்னா லைட்டாக வதக்கினாலே போதும். இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் அந்த பட்டர் வந்து கவர் ஆகி இந்த ரோஸ்டடாக இருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நார்மல் ஆயில் விடுங்க. தாளிப்பு பொருள்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் மட்டும்தாங்க. இது வந்து 1/2 ஸ்பூனுக்கு விட்டிங்கன்னா போதும். இது நல்லா பொரியிற நேரம் இந்த 2 பச்சை மிளகாய் தனியாக எடுத்து இல்லையா, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக அதையும் போட்டு ஜீரகம் பொரியிற நேரத்திலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து கடாயில் சேர்த்துடலாம்.
அந்த ஜார்லேயே மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி பேஸ்ட் வேணுமோ அவ்வளோ தண்ணி அதிலேயே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலரும் கொடுக்கணும், கொஞ்சம் ஃப்ளேவர் வாசனை நல்லா இருக்கணும் இருக்காது. ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தப்பில் நான் ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், இந்த மிளகாய் தூளுக்கு ஈவனாக ஒரு 2 ஸ்பூனுக்கு தனியா பொடி. இது எல்லாமே நீங்கள் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம், மிக்சிலே கூட பவுடர் பண்ணனாலே போதும். இப்போ கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போடுங்க. ஏன்னா இது வந்து குழம்பு கொதிக்கும் போது அந்த பவுடர் வந்து கொதிக்கிற நேரம் போடுங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் வாசனை கிடைக்கும். பாருங்கள் இந்த அளவு கொதிக்கும், ஏன்னா மேலே தெரிக்கும். நீங்கள் கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த கொதிச்ச அந்த பச்சை வாசனை அந்த மசாலெலாம் நல்லா கலந்த பிறகு பன்னீரை போடுங்க. நமக்கு அந்த வெங்காய தக்காளி மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாம் மிங்கிளாகி ஒரு சூப்பரான அமேசிங் ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம ரோஸ்டர் பண்ண இந்த பன்னீர் போட்டிங்கனாலே நமக்கு ரெடி ஆகிடும். இந்த பன்னீரில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கிரேவிலாம் இழுக்கட்டும், அதுக்காக கொஞ்சமாக கொதிக்கட்டும். உங்ககிட்ட கஸ்தூரி மெத்தி இருந்ததுன்னா கஸ்தூரி மெத்தியை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற நேரம் கையில் லைட்டாக ஒரு கச கசத்து போட்டிங்கனாலே சூப்பரான வாசனை கிடைக்கும். கஸ்தூரி மெத்தினா வேறு எதுவும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வெந்தயக்கீரை தான்ட்டு. இப்போ வந்து இறக்குற நேரம் நீங்கள் பட்டரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்டோட அது கிரேவி பன்னீர் பட்டர் மூணுமே கொஞ்சம் மிங்கிள் ஆகிற வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு ஒரு கொதிக்கு மட்டும் விடுங்க. கலரி விடுற நேரம் போதும் இதுக்கு. இப்போது நமக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம எவ்வளோதான் அது கொதிக்கிற நேரம் எல்லா நேரமும் பட்டர் போட்டால் கூட சாப்பிடும் போது நல்லா சூடாக இருக்கும் போதே அது மேலேயே இன்னும் கொஞ்சம் பட்டரை போடும் போது அந்த பட்டர் பன்னீர் கிரேவியோடு சாப்பிடும் போது அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும்னு. இது தாங்க சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா. இதை வந்து எல்லா விதமான சாப்பாடு சப்பாத்தி நானுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பன்னு பிரெட் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். என்னோட அன்பு தங்கச்சியோட கோரிக்கையை இன்றைக்கி நான் நிறைவேற்றி டெலிகாஸ்ட் பண்ணிட்டேன். அதே போல் உங்களுக்கும் எதனா விருப்பங்கள் இருந்தால் உங்களோட ஃபுட்டு ஐட்டம்ஸை எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதையும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசித்து சமைத்தால் ரசித்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.